தமிழ் வேதா தி கம்ப்ளீட் ஹெல்த் கேர். முடி சீக்கிரமா நல்லபடியாக வளருவதுக்கும் பொடுகு தொல்லையில இருந்து 100% தவிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு ஹோம் ரெமெடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல, எந்த ஒய்ஃபுக்கு பொடுகு தொல்லையினால ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. நாங்கள் ஒரு ஆயுர்வேத டாக்டரை பார்க்க போனோம், அவங்க தான் நான் இப்போ சொல்ல போகிற இந்த சிம்பிளான ஹோம் ரெமெடியை பற்றி நாங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஒய்ஃபுக்கு வந்து கர்ப்பிணியாக இருந்தபோது ரொம்ப அளவுக்கு முடி கொட்டினே இருந்தது, அந்த மாதிரி பொடுகு தொல்லை கூட இருந்தது. குழந்தை பிறந்த பிறகும் அதே மாதிரி இருந்தது, தலையில் அறுப்பு கூட ஏற்படும். இதுக்கு எல்லாமே வந்து இந்த நேச்சுரலானதும் எஃபெக்டிவானதுமான இந்த டாக்டர் சொல்லி கொடுத்த ரெமெடி ரொம்ப அளவுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆயிடுச்சு. நான் சொல்ல போகிற பொருள் வந்து நம்ம வீட்டில் இருக்கும், இல்லைன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பயணமுள்ள ஒன்று தான் இந்த வேப்பிலை அப்படின்னு சொல்கிறது. நல்ல கசப்பு தன்மையில் இருக்கும்ல, அதை பற்றி தான் சொல்கிறது. நம்ம கறியில் எல்லாம் போடுற கறிவேப்பிலை கிடையாது, வேப்பு இலை. இது யார் யூஸ் பண்ணுறதோ அவங்களோட ஒரு கைப்பிடி அளவு இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இது 3 டம்ளர் தண்ணியில் நல்லா போட்டு குதிக்க வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா குதிக்கட்டும். அந்த இலையில் இருக்கிற சத்துக்கள் பூராவே அந்த தண்ணியில் இறங்கிடும். 10-15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் எடுத்துக்கோங்க. இது எப்போதான் நம்ம தலையில் யூஸ் பண்ணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம குளி எல்லாமே முடித்து தலை தொடக்கிறதுக்கு முன்னமே கடைசியாக இந்த தண்ணியை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி விட்டுடுங்க, அவ்வளோதான். தலையில் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தலையில் தண்ணி எல்லாம் போடுறது வேணாம். ஏன்னா இதில் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை, நாத்தம் எதுவும் வராது. இது வேப்பிலை, அதனால வந்து இதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவது நம்ம யூஸ் பண்ணியா மட்டும்தான் அதோட ரிசல்ட் நமக்கு தெரியும். இப்போ நார்மலாக ஒரு கேள்வி வரும், இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா, ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு மிச்சதே இருக்குது யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. இல்லை, டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் வந்து 2 வாட்டி இல்லை 3 வாட்டி நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு மிக்சியில் போட்டு எல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணி அதை அப்படியே எடுத்துகிட்டு பாயில் பண்ணுறதெல்லாம் வேணாம். அப்படியே இலை மட்டும் போட்டால் போதும். நீங்கள் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்னாகும், அது அங்கே குச்சி குச்சி மாதிரி இருக்கும், அது அங்கங்கே போய் அடைச்சிக்கும், அதெல்லாம் வேணாம். இலையாகவே போட்டு பாயில் பண்ணி எடுத்தால் போதும். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸில் வந்து முகப்பொரு இருக்குது அப்படின்னா இதை அங்கே அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணுன்னா கீழே இருக்கிற ஷேர் பட்டன் யூஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.